மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதன் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆலந்தூர் தொகுதியில கமல் வந்து போட்டியிடல, அதற்கு பதிலாக கழகங்கள் இல்லாத கோவை தெற்கு பகுதியில வந்து கமல் போட்டியிடுகிறார். இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கமலஹாசன் போட்டியிடுவதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை சென்னை தியாகராய நகர் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தற்போது வெளியிட்டார். அந்த வகையில் முக்கிய வேட்பாளர்களை பார்த்தோம் என்றால் துணைத் தலைவர் மகேந்திரன் பொறுத்தவரை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டிடுவதாகவும், அதே போன்று தங்கவேலு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் போட்டிடுவதாகவும், ஏற்கனவே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிடுவதாக அறிவித்திருந்த ஐஏஎஸ் சந்தோஷ் பாபு தற்போது வேளச்சேரியில் தொகுதியில் போட்டிடுவதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஸ்ரீபிரியா போட்டியிட இருக்கிறார் எனவும், ஸ்ரீநகர் தொகுதியில் பழக்கருப்பையா போட்டியிட இருக்கிறார் எனவும் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் கொங்கு மண்டலத்தில் ஊழல் கோட்டையாக மாறியிருக்கிறதாகவும், அதை மாற்றி அமைக்கவே அங்கு போட்டியிடுகிறேன் என கமலஹாசன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், என்னுடைய தகப்பனாரின் முதல் ஆசை என்பதை பொறுத்தவரையில் தான் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்பதுதான். அதை நான் நிறைவேற்றவில்லை என்றாலும் எங்கள் கட்சியில் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் கமலஹாசன் வெளியிட்டிருக்கிறார். அவர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டிடுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் கமலஹாசன் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி அவருக்கு உற்சாகம் அளித்து வருகின்றனர். தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் அந்த மக்கள் நீதி மையத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய டார்ச்லைட் சின்னத்தை வைத்து அந்த ஓட்டிற்காக அதாவது வாக்கு சேகரித்து வருகின்றனர். அது தொடர்ச்சியாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரை பொறுத்தவரையில் 14ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யத்தின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை தற்போது அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டிருக்கிறார். கமலஹாசன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் ஊழல் நிறைந்த ஒரு மண்டலமாக இருப்பதாகவும், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடையதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டிடுவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியில் கமலஹாசன் போட்டிடுவார் என்ற ஒரு தகவல் மட்டுமே வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கமலஹாசன் தற்போது போட்டிடுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் போட்டியிடுவார் என்ற தகவல் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில பாஜகவும் காங்கிரசும் அந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. இன்னும் வேட்பாளர்கள் பட்டியல் வந்து அவர்கள் தரப்புல வந்து வெளியிடப்படல. யார் அவர்களை முன்னிறுத்த இருக்கிறார்கள்? ஏற்கனவே பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலும் அவர்கள் தற்போது வரை வெளியிடவில்லை. இந்த நிலையில்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வேளச்சேரி ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் கமலஹாசன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்னும் வேட்பாளர் பட்டியல் என்பது நிறைவு பெறவில்லை. அடுத்த ஒரு சில தினங்களில் மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் ஆனதும் வெளியாக இருக்கிறது. அதில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பெயர்களும் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் சி கே குமரவேல் உள்ளிட்ட கமிலா நாசர் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் ஆனது இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இன்னும் ஒரு தினங்களில் வெளியாகக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் அவர்கள் பெயரும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. அந்த வகையில் 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் போட்டியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முதற்கட்டமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னையிலும் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றன. அந்த வகையில் முதற்கட்டமாக 70 வேட்பாளர்கள் அடங்கிய அந்த வேட்பாளர் பட்டியலானது கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது அக்கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 14ஆம் தேதி முதல் கமலஹாசன் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. துணைத் தலைவர் மகேந்திரனை பொறுத்தவரையில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்
இன்று மாலையே அவர் சென்னையிலிருந்து அவர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியில் சென்று நாளை முதல் அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறதாகவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. அதற்கான தகவலும் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான பணிகளை தீவிரம் காட்டி வருகிறது.